ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி. இன்னைக்கு நான் தக்காளி பூண்டு ரசம் வச்சிருக்கேன். அடுத்தது பொரிச்ச கூட்டு, கீரை கூட்டு. பொரிச்ச கூட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கீரை கூட்டு, பொரிச்ச கூட்டாக வச்சுருக்கேன் சரிங்களா. செம்மையாக இருக்கும் இந்த ரசம் சாப்பாட்டுக்கு. நல்லா பிசைஞ்சிட்டு இதை தொட்டுண்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எப்படி பண்ணேன்னு சொல்லட்டுமா? நான் வந்து ரொம்ப ஈஸி ஒர்க்காக இன்றைக்கி பண்ணினேன். என்னோடய குக்கரில் வந்துட்டு தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகத்தை பொடிச்சது போட்டுட்டேன். அடுத்தது கொஞ்சம் ரசப்பொடி, உப்பு, பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு சின்ன பாக்கு அளவுக்கு புளியையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூணு கற்று ஊற்றுட்டேன். மூணு ப்ரெஷர் குக்கரில் மூணு கற்று விட்டுட்டேன். மூணு சத்தம், மூணு விசில். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம கீரை கடையிற மாதிரி கரண்டியில் கடைஞ்சி விட்டுட்டேன். சூப்பராக ரசம் ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வாசனையாக இருக்குது. எனக்கு சொல்கிறப்ப மாதிரி டெம்ட் ஆகுது. நான் சாப்பிட்டுட்டேன். இருந்தாலும் இருக்கிறது இன்னும் இருக்குது பாருங்கள். பண்ணிவிட்டு என் கை கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் நிறைய பண்ணிட்டேன். அடுத்தது இது வந்து கீரை. கீரை வந்து நல்லா நறுக்கி அதை வந்து நல்லா கழுவிட்டு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் போடுவேன்.